ஆர்எஸ்எஸ் வழக்கில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இலங்கோ போலீஸ் தரப்பு ஆஜராகி வாதாடினார். அவர் வாதாடும் பொழுது தற்போதைய அக்டோபர் 2 ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, எனவே ஊர்வலத்துக்கு அனுமதி கூடாது பல்வேறு ஆதாரங்களை காட்டி வாதாடினார். மத்திய அரசு உத்தரவையும் கோர்ட்டில் தாக்கல் செய்து வாதாடினார். இவர் வதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டார். சிவந்தரியன் அவர்கள் வழக்கில் ஆஜராகிவிட்டு கோர்ட்டிலிருந்து வெளியே வந்த எம்பிஏ கேட் அறிக்கை வந்த காரில் ஏறுவதற்காக வந்த மூத்த வழக்கறிஞர் என்ஆர் உங்களிடம் சிறிய பேட்டி கொடுக்கிறீர்களா சேகர் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு என்று கேட்ட பொழுது அவர் இப்படி அரசில் எந்த பேட்டியும் கொடுக்க விரும்பவில்லை, சாரி என்று கூறிவிட்டார். இருந்தாலும் ஃபோட்டோவுக்கு ஒரு போஸ் கொடுங்கள் என்று கூறிய பிறகு இந்த சிறிய வீடியோவை எடுக்க முடிந்தது. நான் உங்களுக்கு அதை அர்ப்பணித்துள்ளேன். என்ன இளங்கோவுடன் அவருடன் பணியாற்றும் ஜூனியர் வழக்கறிஞர்கள் உடனே இருக்கிறார்கள். இந்த ஆர்எஸ்எஸ் வழக்கில் என்ஆர் இளங்கோ ஆஜராகி வாதாடும் பொழுது இந்த ஜூனியர் இளம் வழக்கறிஞர்கள்லாம் வழக்கு ஆவணங்களை எடுத்து என்ஆர் இளங்கோவுக்கு உதவியாக இருந்து வாதாடினார்கள். என்ஆர் இளங்கோவுடைய ஜூனியர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்ஆர் இளங்கோ விடுபட்டு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.